ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிப்பொக்கிஷம். இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் வித் வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் என்னுடைய ஃபுல் வேலைகளோடு நான் வந்து இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். காலையிலேயே நான் வந்து உளுந்து அரிசி மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் செஞ்சால் தான் நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நான் அப்படி தாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு சமைப்பேன். அப்போ உங்களுக்கு வந்து கச்சக்கச்சன் இருக்காது. நம்ம கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுனாலே நமக்கு வேலை செய்யும் போது ரொம்ப சௌரியமாக இருக்கும். நம்ம கிச்சன் க்ளீனர் வந்து நான் வந்து எப்பயுமே எப்படி செய்வேன்றதை நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறையா தடவை. அந்த மாதிரி நீங்கள் வந்து என் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம வந்து கிச்சன் க்ளீனர் ரெடி பண்ணுறதுன்றது. நான் ஏன் அடிக்கடி இந்த டிப் சொல்கிறேன்னா, புதுசாக நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் நான் வந்து அந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுறேங்க. பாருங்கள், நான் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலேயே வந்து துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும். இப்போ மழை ஈவினிங்கில் வர்ற மாதிரி இருக்குன்றதுக்காக நான் காலையிலேயே துவச்சி காய போட்டுருதுங்க. இல்லைனா ஈவினிங் தான் நான் வந்து ஃபஸ்ட்லாம் காய போட்டுட்ருந்தேன். அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இப்போ எப்போ மழை வரும்னு தெரியாத மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்து காலையிலேயே துணியும் போட்டுடுறது. இப்படி தான் என்னோடய வேலைகள்லாம் கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. பாருங்கள், அடுத்தடுத்து ஒவ்வொரு வேலையாக பார்த்துக்கிட்டேன். பிரியாணிக்கு வந்து புதினா கொத்தமல்லியை கழுவி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி தாங்க ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, வெங்காய பச்சடி தாங்க. இப்போ நான் எல்லாத்தையும் வந்து நறுக்கி எடுத்துக்க போகிறேன். ஒரு பக்கத்து நான் வந்து இட்லி மாவு தீந்துருச்சு, அதனால் இட்லி மாவுக்கும் ஊற போட்டாச்சு. ஏன்னா நமக்கு வந்து மாவு இல்லைன்னா ரொம்ப வேலை கஷ்டமாக இருக்கும், என்ன டிஃபன் செய்கிறதுன்று. அதனால் நான் வந்து காலையிலேயே அரிசிலாம் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பிரியாணிக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். என் பிரியாணி வந்து எப்படி செய்யணுன்றது என் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் அதை போய் பார்த்துட்டு நீங்கள் எப்படி செய்யணும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறது வந்து சிக்கன் கிரேவிக்கும் வெங்காய பச்சடிக்கும் தாங்க. ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் வெளியெல்லாம் வாங்கி பிரியாணி கொடுத்தா ஒத்துக்க மாட்டுது இப்போ. எதனாலனே தெரில, முன்னாடி கூட ஒன்றும் செய்யலாம், ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் கோளாறு வருது. வயிறு சரி இல்லாமே போயிட்டு உடம்பு முடியாமல் போகுதுன்றதுக்காக நீங்களே செஞ்சுருங்க பிரியாணிங்கன்னாங்க. அதனால் அவங்களுக்கு பிரியாணி, இந்த தக்காளி சாதம், வெஜிடபிள் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியை அவங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அவங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சிக்கனை வந்து நான் வந்து பிரியாணி ரெடி பண்ணி தந்துடலான்றதுக்காக இன்றைக்கி திடீர்னு முடிவு எடுத்தது தான் பிரியாணி. ஆனால் ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இந்த சைடு வந்து நான் குக்கர்லேயே வந்து சிக்கன் கிரேவியை ரெடி பண்ணிக்க போகிறேன். நான் வந்து வேக வேகமாக செய்கிறதா இருந்தால் இப்படி தாங்க செஞ்சுப்பேன். குக்கர்லேயே சிக்கனையும் வச்சு எடுத்துருவேன். ஒரு பக்கத்து நம்ம வந்து அது ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த சைடு நான் ரூம்லாம் கூட்டிகிட்ருக்கேன். வீட்டையும் இப்படியே கூட்டி எடுத்துட்டால் வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் உட்காருவோம். உட்காராமல் இந்த வேலையை பார்த்தாச்சுன்னா மற்ற வேலை எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடற மாதிரி இருக்கும். இப்படி தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு சமையல் வேலையும் பார்த்துட்டு அந்த பிளாஸ்டிக் விளக்க மாத்திரை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு முடி கூட இருக்காது, எல்லா முடியும் வந்து நம்மளுடைய அந்த விளக்க மாத்திரை வந்துடும். இப்போ ஈவினிங் பாருங்கள், நான் மதியானம் சாப்பாடுலாம் முடித்த பிறகு ஈவினிங் தான் மாவு அரைச்சேன். நான் வந்து அரிசியை ஃபஸ்ட்டு அரைச்சி வலித்து எடுத்து வச்சுட்டேன். டீ போடுறதுக்காக பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. நான் வந்து அரிசியை ஏன் நீங்கள் நினைப்பீங்க மாவை வந்து தட்டில் எடுத்து வச்சுருக்கேன்னு நினைப்பீங்க. நான் வந்து அந்த கல்லை வந்து அந்த தட்டில் தூக்கி எடுத்து வைக்கிறனால அதில் மாவு நிற்கும். சரி, அதனால் அந்த கல்லை திருப்பி அதில் மாட்டிட்டு அதில் இருக்கிற மாவையும் நான் அந்த தட்டிலையே வலிச்சுட்டு நான் வந்து மாவோட வலிச்சுப்பேங்க. அதனால தான் நான் வந்து பிளேட்டில் வந்து மாவு இருக்குது. ஏன்னா என்னுடைய கிரைண்டரில் வந்து வலிக்க முடியாது, கை விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே சிந்தும். அதனால் நான் கல்லை எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுட்டு மாவு வலிச்சுப்பேன். இப்படி தாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அரிசி மாவை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து உளுந்த ஊற வச்சுட்டு ஒரு மூணு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வைக்கிறத நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் இட்லி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து கிரைண்டர் ஹீட் ஆச்சுன்னா, ஏன்னா நம்ம அரிசி போட்ட பிறகு அடுத்து கிரைண்டரில் உளுந்து போடும்போது ஹீட் ஆகிடும், நம்ம உளுந்து மாவு வந்து நல்லா பொங்கி வராது. அதனால் நான் வந்து எப்பயுமே உளுந்து ஊற வச்ச உடனே நான் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. எப்போ நம்ம எடுத்து அரைக்கிறோமோ அப்போ தான் நான் எடுத்து இந்த மாதிரி நான் அரைச்சிப்பேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் மாவு வந்து ஹீட் ஆகாமல் நமக்கு வந்து கிரைண்டரும் வந்து ஹீட்டாக இருந்துச்சுனாலும் நம்ம மாவுனால நல்லா பொங்கி வரும். அந்த தண்ணியை ஊற்றி நான் அரைச்சி எடுத்துப்பேங்க. உங்களுக்கு இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து அன்றைக்கி சாம்பிராணி கரண்டி வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள். இன்றைக்கி தாங்க நான் வந்து சாம்பிராணியை போட போகிறேன். நானும் போடணும் போடணுன்ட்டே இருந்தேன். இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து கொட்டாங்குச்சியை வந்து நெருப்பில் காமிச்சிட்டு கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சிட்டு நம்ம வந்து இன்றைக்கி சாம்பிராணி போடணுன்றதுக்காகவே நான் இன்றைக்கி போடணும்னு அதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கவனமாக நம்ம பிடிச்சிக்கணும். நான் வந்து சாம்பிராணி எப்போ வாங்கினேன்னா, போன வருஷம் கொரோனா டைமில் வந்து சாம்பிராணி போட்டால் கொரோனா வராதுன்னு சொன்னாங்கன்றதுக்காக
நான் வாங்கினேங்க. நிறைய பேர் சாம்பிராணி அப்போ வாங்கிட்டு இருந்தாங்க. நான் அதில் வந்து கெட்டியாக இருக்கும் பாருங்கள், அந்த சாம்பிராணி தான் வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி வச்சது தான் சரி, நான் போடவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து அதை நல்லா உடச்சிட்டு நான் வந்து தூளாக பண்ணி போட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் செஃப்பில் விஜய் சேதுபதி சார் செஞ்ச ஃப்ரெஞ்ச் ரோல் ஆம்லேட் தாங்க ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவர் இந்தியன் ஸ்டைலில் செஞ்சார், நான் கொஞ்சம் கூடுதல் சுவையாக வரத்துக்கு அதில் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம எப்பயும் செய்கிற ஆம்லெட் தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் உண்மையாகவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் நான் வந்து 3 முட்டையை வந்து சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்க போகிறேங்க. நீங்கள் எவ்வளோத்துக்கு பீட் பண்ணுறீங்களோ அப்போது உங்களுடைய ஆம்லெட் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வருங்க. இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் இந்த விஸ்க் வச்சுட்டு நல்லா அடிங்க. நல்லா அடிச்சிங்க எவ்வளோத்துக்கு நம்ம வந்து பீட் பண்ணுறோமோ நம்மளுடைய ஆம்லேட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு வந்து முட்டை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ முட்டை சேர்த்துக்குங்க. நான் வந்து 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, அதோட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து தனியாகவும் வந்து பச்சை மிளகாலாம் சேர்க்குறோம், ஆனால் நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் தவானால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதோட வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க, ஆயில் சேர்க்காதீங்க. பட்டர் சேர்த்தா தான் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து 2 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம வதக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து பட்டர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து சிகப்பு கொடை மிளகாய் இல்லை, அதனால் நான் வந்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி, ஏன்னா கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து சேர்த்துட்டு வதக்கிட்டேன், ஏன்னா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து கொடை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு பாதி கொடை மிளகாயிலையும் பாதி கட் பண்ணி எடுத்திருக்கேன், கால்வாசி தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தக்காளி கொடை மிளகாய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து சிகப்பு கொடை மிளகாய் கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதோட சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக அந்த தவா அளவுக்கு நான் வந்து அடித்து எடுத்தது கரெக்டாக எனக்கு வந்துச்சு. நீங்கள் வந்து முட்டை ஜாஸ்தி சேர்த்தீங்கன்னா இதோட சேர்த்துருக்க எல்லா வெங்காயம் கொடை மிளகாலாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அப்போ தான் கரெக்டான டேஸ்ட் வரும். இப்போ வந்து நம்ம ஆம்லெட் வந்து வேகணும், அதனால் நான் வந்து லிட் போட்டு நான் வந்து மூடி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு மேலேயும் குக் ஆகணும் கீழே குக் ஆகணும், இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நம்ம ஆம்லெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது மேலே வந்து நான் வந்து சீஸ் வந்து திருவிட்டு, நீங்கள் சீஸ் சேர்த்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி நீங்கள் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். சீஸ் வந்து நம்ம நிறைய சேர்க்கும்போது ரொம்ப ரிச்சான டேஸ்ட் இருக்கும். இப்போ நான் வந்து இட்டாலியன் சீசனிங் தான் மேலே சேர்த்துக்கிறேங்க. நல்லா வந்து ஒரு ஃப்ளேவரோட நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். நம்ம பீஸாக்கு சேர்க்கறது தான் நான் வந்து அது மேலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி, ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இந்த இட்டாலியன் சீசனிங்கை வந்து நான் தான் வந்து மேலே வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணேங்க, ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. பாண்டிச்சேரியில் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல்னாங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து லிட் போட்டு மேலே மூடி சிம்மில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சூப்பரான ஃப்ரெஞ்ச் ரோல் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் செஞ்ச உடனே காலி ஆகிடுச்சிங்க, இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் எப்பயும் ஆம்லேட் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஆம்லேட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இனிமேல் ஆம்லேட் போட மாட்டீங்க, இந்த மாதிரி தான் சாப்பிடுவீங்க. நான் பாருங்கள் அவங்க செஞ்ச மாதிரியே கண் மூக்கு வாயெல்லாம் வந்து கொடை மிளகாலையும் தக்காளியிலையும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இஷ்டமாக உங்கள் குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த ஆம்லேட்டில் வந்து சீஸ் சேர்த்துருக்கனால ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட் இருக்குங்க, ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது. நம்ம நல்லா பீட் பண்ணியிருக்கனால நல்லா ஃப்ளஃபியாக வந்துச்சு. இப்போ நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் உங்ககிட்ட.
ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. நான் எப்பயும் ஆம்லெட் சாப்பிட்டுருப்போம், ஆனால் இது ஆம்லெட் மாதிரி இல்லைங்க, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நம்ம வந்து சேர்த்துருக்க அந்த குடமுளகாவோடைய ஃப்ளேவரோட நம்ம சேர்த்துருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், சீஸு, நம்ம வந்து இத்தாலியன் சீசனிங் சேர்த்துருக்கோம், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்த ஒரு வ்ளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.